உமா எனக்கு கழுத்த நீட்ட மறுக்கிறா இந்த சதியில ஓம் பங்கு எவ்வளவோ ஐயோ நான் ஒரு பாவம் அறிய மாட்டேன் உனக்கு நான் அரை மணி நேரம் அவகாசம் தரேன் அதுக்குள்ள அவளை சரிப்படுத்து போ நீ என்ன செய்ய சொன்னாலும் என் மனசாட்சி எல்லாம் கொன்னுட்டு செய்வே தயவு செய்து என் மகனை மட்டும் விட்டுடு விட்டுடுறேன் முதல்ல எங்க ரெண்டு பேத்துக்கு திருமணம் நடக்கட்டும் சட்டப்படி சொத்து என் பைக்கு வரட்டும் பிறகு சங்கருக்கு சிறையில இருந்து கல்தா உனக்கு இந்த எல்லையிலேயே இருந்தே கல்தா இடையில ஏதாவது தகராறு பண்ணுன சங்கரை கைலாசத்துக்கு அனுப்பிச்சுடுவேன் நான் சம்மதம் சொல்லாதே கை போ அன்பே உருவானவர் உங்க அப்பா அவர் உனக்கு துன்பத்தை தேடி வைப்பார்னு நீ நினைக்கிறியா இதுவரைக்கும் நினைக்கல ஆனா இப்ப நினைக்கிறேன் என்ன தோட்டத்துல புதுசா ஒரு செடியை வைக்கணும்னா கூட என்ன ஆலோசனை கேட்டு செய்யற அப்பா ஆயிரம் காலத்து பயிர் கல்யாணம் அதுக்கு என்ன ஆலோசனை கேட்டிருக்க வேண்டாமா கேட்கலன்னாலும் அவர் உனக்கு கெட்டது செய்வார் உன்னால எப்படியுமா என்ன முடியுது அத்தை உண்மையா சொல்றேன் அப்பா எனக்கு தேடி தர்ற வாழ்க்கை மன வாழ்க்கை என்ன வாழ்க்கை அவர் என் கழுத்துக்கு தேடி தர்ற கயிறு தானி கயிறு பார்த்த கயிறு அத்தை பார்த்து நீ நினைக்கிறது தப்பு உமா பம்பருத்து கழுத்துல கைக்கு சுத்துறது அத கட்டுப்போட இல்லம்மா அழகா சுத்திவிடத்தான் நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் அத்தே உங்க மகனை நான் ஒரு நாளும் கட்டிக்க முடியாது உமா என் வயித்துல பால வார்த்தைன்னு நினைச்சு வந்து பாறாங்கல்லையே தூக்கி போட்டுட்டியம்மா உமா நீ என் வீட்டு மருமகளா வந்தாதாமா என் குடும்ப விளக்கு எரியும் இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடுமா அழிஞ்சு போயிடும் என்ன தவிர இன்னொருத்தி வந்து அந்த விளக்கை எரிய வைக்க முடியாத ஐயோ ஆண்டவனே நான் உனக்கு எதை சொல்லி விளங்க வைப்பேன் விளங்க வைப்பேன் அத்தை எனக்கு தாய் இல்லாத குறைய உங்களை கண்ட பிறகுதான் மறந்து என் துயரத்தை தீர்க்க வந்த தெய்வமா உங்களை வழிபடுறேன் அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன் என்ன இந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தாதீங்க அத்தை வற்புறுத்தாதீங்க உன்னை என் வீட்டு மருமகள் ஆக்குறது மூலம்தாமா என்ன கிடக்க தீர்த்துக்க முடியும் என்ன சொல்றீங்க அத்தை உமா எங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும்னு கற்பனையே பண்ணாத சொத்தை இத்தனை காலம் கட்டி காத்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு உங்க அப்பா அந்த சொத்தை ஆனா இன்னொருத்தி என் வீட்டுக்கு வர்றது என்னால எப்படிமா சகிச்சுக்க முடியும் அத்தை ஒரு பெண்ணுக்கு நிம்மதி பெரும் பணத்துல இல்ல மனசுக்கு பிடிக்காத ஒரு லட்சாதிபதியின் மனைவியா வாழறதை விட பிடித்தமான ஒரு கூலிக்காரன் மனைவியா வாழறதுதான் விரும்புறேன் உமா நான் இப்படி கேக்குறேனேன்னு நினைக்காதே நீ வேற யாரையாவது காதலிக்கிறியா ஆமாத்தே நான் நடமாட காரணமா இருக்கிறது உயிர் அந்த உயிருக்கே காரணமானவர் அவர் அவர் பாருங்கத்தே இத பாருங்கத்தே இவர்தான் அழலம்மா அழலே விதியோட வலிமைக்கு முன்னால கேவலம் மனிதனோட சக்தி எவ்வளவு அற்புமானதுங்கிறத நினைச்சு ஆச்சரியப்படுறேன் அத்தை ஒரு சமயம் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா உமா என் தாய் தனக்கு எப்படிப்பட்ட மருமகள் வரணும்னு விரும்புவாங்களோ அத்தனை பொருத்தமா உங்ககிட்ட இருக்கு தாயோட வந்து வந்த மனம் பேசுவேன்னு சொன்னார் அத்தை நீங்க அந்த தாயோட இடத்துல இருந்து சிந்திச்சு பாருங்க நான் வேற ஒருத்தருக்கு சொந்தமான அந்த தாய் உள்ளம் தாங்குமா அத்தை நீங்களும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு நல்லா புரியும் இனிமேல என் வாழ்க்கைக்கு குறுக்கே வர நீங்க முயற்சிப்பீங்களா இவரை நான் கட்டிக்க நீங்க தடையா இருப்பீங்களா மாட்டேம்மா மாட்டேம்மா என்ன நம்பி நீ மனப்பூர்வமா யாரு விரும்புறியோ அவனே உனக்கு மாலை சூட்டணும்
மனமொத்த தம்பதிகளா பல்லாண்டு வாழணுமா? பல்லாண்டு வாழணும். மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்று மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்று என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது ராணி உந்தன் மேனி என்ன ராஜவீதி தோற்றம் தாரோ ராணி உந்தன் மேனி என்ன ராஜவீதி தோற்றம் தாரோ கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தாரோ கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தாரோ மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் கைப்படுமோ என்று கலந்தது நூலாடை இடைப்படும் பாடோ சதிராட்டம் இலைகளில் ஆடும் கனியாட்டம் கண்ணோட்டம் என் தோட்டம் மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்று என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது மின்னலில் மேனியும் பின்னலில் கூந்தலும் மிதப்பது யாராடு புதுமழை போலே நீரோடு அதிசய நதியில் நானாட நீயாட தேனோடு மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்று என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது அதுக்கு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். வா திரும்ப உக்க ஏன் அழுற
என் வாழ்க்கையே படுபாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க. இவ்வளவுதானா என்கிட்ட சொல்லு? ஜாக்கிய போட்டு தூக்கி நிறுத்துறேன். உனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு மோசமானவனுக்கு என்ன கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாங்க. இதுக்கா கவலைப்படுற? போடா பொறுக்கி, உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னா போச்சு. பொம்பளை என்ன புடலங்க என்ன நினைச்சா? யார் அவளை ஏன்ட்ட விடு. நரம கட்டி யாரு நீ? உன் பாட்டி. யார் உன்னை விட்டது? காவலோடு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு நீ. உன்னையே இந்த வீட்டுல பிரியா விட்டுருக்காங்க. ஏன் என் தங்கச்சிய பார்க்க நான் வரக்கூடாதா? மரியாதையா வெளியில போ, இல்ல உன் கழுத்தை ஒட்டிச்சு வெளியில தள்ளிடுவேன். நீ ஏன் பயப்படுற? ரெண்டு எலும்ப இடம் மாத்தி வச்சா புத்தூர் வைத்தியருக்கு பொழப்பு கிடைச்சாப்புல இருக்கும். டாட்டா, நான் போயிட்டு வரட்டுமா? என்னையா புரிஞ்சுதா? உஷார் உஷார். எல்லாம் பசியதே பாத்துட்டு இருக்க போட. பார்த்து போட வேணா? ஒரு அர்ஜென்ட் உத்தரவோட வந்திருக்கேன். ஒரே பசி. எனக்கு நீ போய் அர்ஜென்டா கோழி பிரியாணி, நீ போய் குளிக்கண்டியும் குங்கும பூவியும் மிஸ் பண்ணி வாங்கிட்டு பால் சேர்த்து கொண்டு வரமா? அப்போதான் பாசோட உத்தரவை சொல்ல முடியும். சரிம்மா, இப்பவே கொண்டு வர. சுமங்க சுமங்க. நீ வந்த அண்ணத்தை உன் பேரை வச்சுக்கிட்டு சுரேஷ் பசுபதி வீட்டுக்கு வந்துட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன் ஜோடிய படா பேஜாரு பண்ணா அந்த பசுபதி. அண்ணாத்த, நீ சீக்கிரம் வரலன்னா உமால உயிரோட பார்க்க முடியாது. அண்ணாத்த, சரி அந்த பூச்சை உடைச்சு மெயின் ஆப் பண்ண முடியுமா? என்னால முடியாத காரியமே கிடையாது. நீ ஒண்ணு கவலைப்படாத. Come on.
அவதாரம் இல்ல தம்பி, ஆதாரம். அதனால அழிய போகுது,
நீ பூசிக்கிட்டிருக்க சங்கர்ங்கிற அதுதான் தெரியுமா? நிறுத்து அக்கியன் சார். இவ என் மக உமாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். ஏன் எஜமான் பிள்ளையை தவிர வேற யாரும் அவரை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா நான் மறுத்துட்டேன். அதனால ஆத்திரப்பட்டு இந்த குழப்பத்தையும் உண்டாக்குறேன். ஆமா சார், அப்படித்தான். ஏப்பா நீதான் சங்கர்னு வாயால சொன்னா போதுமா? அதுக்கு யார் சாட்சி? ஏயா பெத்த தாய விட பெரிய சாட்சி ஒண்ணு வேணுமா? நிச்சயமா இல்ல. அப்ப கூப்பிடுங்க எங்க அம்மாவை. அம்மாவா? எந்த ஊர்ல இருக்காங்க? மெய்யூர்ல. ஓஹோ, நீ பொய்யூர்ல பிறந்தவாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? சார் உள்ள இருக்காங்களே பார்வதி அம்மா, அவங்கதான் அம்மா. கூப்பிடுங்க. நிரூபிக்க தவறின உன் எலும்ப எண்ணுவேன். உண்மை எப்பவுமே தோல் வரைஞ்சது. கூப்பிடுங்க சார். ஏன்டா அப்படி கத்துற? பயந்துட போறாங்க. அம்மா கூப்பிடு லட்சம். அம்மா அம்மா நான் தாமா. உனக்கு தமிழ் புரியல? அம்மா அம்மா நீங்களா இப்படி கேக்குறீங்க? அம்மா என்னப்பா சொல்றேன், நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வேஷத்தினால பாசத்தை உண்டு பண்ண முடியாது. புரிஞ்சதா? கரெக்ட். ஒரு தாய் எந்த பொய்ய வேணாலும் சொல்லுவா, ஆனா தான் பெத்த பிள்ளையே இல்லன்னு சொல்லுவாளா? அம்மா உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நியாயத்தோட உயிரை போக்கிட்டு வந்த அம்மா. இந்த அல்பா சார் என் உயிருக்கு எந்த ஆபத்துப்படாது? தைரியமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல இல்ல, நீ யாரும் என் மகன் இல்ல. போயிருந்து முடியாது. முடியாதம்மா. ஐயோ, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, முதல்ல என்ன வெளியே அனுப்புக்கோ. என் வயசுல மாட்டம்மா, நீ போகாதே. என் தாய்க்கு எனக்கு கூக்க வந்தியா? காப்பாத்தணுங்கிறதுக்கு நான் பட்ட பாடு இல்லாம ஏனாயிடுச்சு. நீ உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் பெறாத ஒரு பாவியே மகன் சொன்னேன். நான் அப்படி போய் சொன்னதுக்கு தண்டனையாலும் ஆட்டுமைய பிள்ளை எனக்கு இல்லாம பண்ணிட்டான் பிள்ளை சங்கர். இவரா என்னோட பிரேதத்தை மேல விழுந்து நீ அழ வேண்டி இருக்க, உன்னோட பிரேதத்தை மேல விழுந்து நான் அழம் தப்பாக்கி வந்துட்டேன். சுரேஷ், இந்த பாழா போல சொத்து சுகம் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ. என் பிள்ளையை மட்டும் உயிரோட விட்டுடுன்னு சொன்னேனே, என் வார்த்தையை நம்பாம என் கண்ணையே படிச்சுட்டு பாவே. நீ நல்லா இருப்பியா? ரோஹி, ஆள்மாறாட்டம் செய்ததுக்கான தண்டனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிற நடந்துறாங்க. நான் இப்பவே போலீஸ் போன் பண்றேன். மிஸ்டர் பசுபதி, யாராவது அசைச்சிக்க இந்த துப்பாக்கி தோட்டா உங்க ரத்தத்தை ருசி பாத்துரும். பி கேர்ஃபுல். எங்களுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு என்ன சுரேஷ், சௌக்கியமா? இது என்ன நாடகம்? இத்தனை நாள் நாடினதுதான் நாடகம். இது நம்ம நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன். வில்லனுக்கு விளங்க மாட்டுற காட்சி. நான் யார் தெரியுமா? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். சும்மா அப்படி காத்தோட்டமா இருக்கட்டும் இருந்தா இத்தனை நாள் மப்டியில சுத்திக்கிட்டு இருந்தேன். கூடவே இருந்த உன் குட்டெல்லாம் உடச்சிட்டேன் பாத்தியா? ஏ வில்லாது வில்லா பாத்தியா, இவர் தான் உண்மையான சேடி. அது தெரியாம என்ன போட்டு உயிர வாங்கினியே, நான் தான் சேடி சேடின்னு. சரி சரி, இந்த ஓட்டிட்டு வந்தா. அம்மா, இத்தனை பேருக்கு முன்னாலே இப்பவாவது என் மகனேன்னு சொல்ல மாட்டீங்களா? மகனே. அம்மா என்னப்பா சங்கர், கடைசியில நீ உன் மாமியார் வீட்டுக்கு தான் சாமியார் வீட்டுல வந்திருக்க. ஆமா, நீ தாடி ஒட்டியே ஜோடி சேர்த்து விட்டீங்க சார். மிஸ்டர் பசுபதி, ஒரு முக்கியமான சமாச்சாரம்.
இந்த திருமங்க யார் தெரியுமா? அது சின்ன குழந்தையா இருந்தப்ப நகைகளுக்காக ஆசைப்பட்டு ஒரு திருட அவளை கடத்திட்டு போயிருக்கான். மரணம் தான் அவளை காப்பாத்தி சொந்த பொண்ண போலவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. குழந்தையா இருந்தப்ப திருமங்க கழுத்துல கிடந்த லாக்கெட்டை கூட மரண அடையாளத்துக்காக என்கிட்ட கொடுத்திருக்காரு. இதோ அந்த லாக்கெட். அதே லாக்கெட்டு தான் அம்மா காணா போல என் மகனாமா நீ அம்மா அக்கா தங்கச்சி அப்புறம் இருக்கட்டும் அம்மா நீ போய் சின்ன முதல் அடி பக்கத்துல நில்லுமா வாடாளெல்லாம் அதை பார்க்கணும் தான் கனவு கண்டுகிட்டு இருக்க போ 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 அம்மா அம்மா மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரு போ கப்போ என் மகளையே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு கைமாறா நான் என்ன கொடுக்க போறேன் என்னத்தை கொடுக்கறது நம்ம கற்பகத்தை கேரளா திருமணம் கேட்கறீங்க கல்யாண பைசா உடனே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி மிஸ்டர் கற்பகத்தை கொடுங்க அதை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் டூர் பண்ணுவாரு சங்கர் வள்ளி திருமணம் மாதிரி வேலை வேலை விற்பா எல்லா வயசத்தையும் போட்டிய சாதாரண பொண்ணு விட்டாரா மாப்பிளையை தேடி வருவாங்க நீ பொண்ணையை தேடி வந்துட்ட என்னப்பா தேடி வந்த மாப்பிள்ள என்ன சார் ரெண்டு பேருக்கு ஒரே முகூர்த்தம் தான் முருகையா நீ செய்தது அவ்வளவு சரிதாயா என்னப்பா கல்யாணம்னு உடனே கனவு சீன் ஆரம்பாயிடுச்சா மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவர் என்ன